Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து ஒரு சேனல் வீடியோ நீங்க எதார்த்தமா டெலீட் பண்ணிட்டீங்க, திரும்ப அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படினா எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு YouTubeல. நீங்க சாதாரண பெர்மிஷன் அப்படிங்கற விஷயம், அதாவது உங்க சேனல் டாஷ்போர்ட்ல போனீங்க அப்படினா பெர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங் ஐகான் கியர் ஐகானை கிளிக் பண்ணீங்கனா பெர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல புதுசா ஒன்னு அப்டேட் பண்ணிருக்காங்க, என்னன்னா மூவ் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கும் கண்டிப்பா. பிராண்ட் அடக்க வந்து மூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது. ஓகே, இப்ப நம்ம ஒரு சேனல் டெலிட் ஆயி, அதாவது ஒரு சேனல்ல வீடியோ டெலிட் பண்ணிட்டோம், அதை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்னு பாக்கலாம். அந்த ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் தேவைப்படும், என்ன அப்படின்னா அந்த வீடியோட ஐடி, வீடியோ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட ஐடி தேவைப்படும். வீடியோ ஐடி எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேல ஐ பட்டன்ல கொடுக்குற கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாத்துட்டு வாங்க. ஒரு வீடியோட ஐடி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோவை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து வீடியோட ஐடி கிடைக்கல அப்படின்னா நீங்க அந்த டெலிட் பண்ண வீடியோட லிங்க் எங்கேயாவது ஷேர் பண்ணிருப்பீங்க, ஒரு பேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்கள்ல நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க. அந்த லிங்க் இருந்தாலே போதும் உங்களுக்கு, நீங்க ஆட்டோமேட்டிக்கா சேனலோட வீடியோட ஐடியை எடுத்துரலாம். 11 எழுத்துக்கள் அந்த ஐடியோடது, 11 எழுத்துக்கள் எப்படின்னு நான் மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு அந்த ஐடியை எடுத்துக்கிட்டு வந்து எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோவை பாருங்க. டோட்டலா ஒரு மேக்ஸிமம் ஒன் டேல உங்களுக்கு ரெக்கவர் ஆயிரும், அதே வீடியோ திரும்ப வந்துடும் உங்க சேனலுக்கே வந்துடும் எப்படிங்கறத பாக்கலாம். 1000 சப்ஸ்கிரைபர் மேக்ஸிமம் இருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தா மட்டும்தான் இதை ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அப்பதான் மெயில் அனுப்ப முடியும், அந்த மெயில் ஆப்ஷன் அப்பதான் வரும். இப்ப சொல்லிருக்காங்க புதுசா ஒரு அப்டேட் யூடியூப்ல, என்ன அப்படின்னா வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களுக்கு மெயில் ஆப்ஷன் வரப்போகுதுன்னு, மேபி சீக்கிரமே வந்துடலாம். யூடியூப் பத்தி ஏ டு விசட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சேனலை நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணணும், அதாவது கம்யூனிட்டி டேபிளா இருக்கட்டும், வீடியோக்களா இருக்கட்டும், ப்ரமோட் பண்ணணும், செல்வா விளாக் சேனலா இருக்கட்டும், மற்ற சேனலா இருக்கட்டும், எதுலயாவது ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 80 56 93 90 47 இந்த நம்பருக்கு நீங்க கான்டக்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடு கார்னரில் 3 பட்டன் இருக்கும், அதை 3 பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்னு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய இமெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4வதா இருக்க ஆப்ஷன் சேனல் அண்ட் வீடியோ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 4வதா இருக்க ஆப்ஷன் இப்போ ஃபஸ்ட் நேம் கேட்கும், சர் நேம் கேட்கும், ரெண்டையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே உங்களுடைய மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ சேனல் யூஆர்எல் கேட்கும், உங்கள் சேனலோட லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹவு கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு இருக்கும், அதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லியாக என் வீடியோ டெலீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக எழுதிக்கோங்க. உங்கள் சேனல் பேர் போட்டுருங்க, போட்டுட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆனால் ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதிருங்க, இந்த மாதிரி டெலீட் ஆயிடுச்சு, யதார்த்தமாக டெலீட் ஆயிடுச்சுன்னு. அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்பெசிஃபிக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ ஐடி கேட்கும், வீடியோ ஐடி லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோ ஐடியை கொடுத்துருங்க. 11 எழுத்துக்கள் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நோ அப்படின்னு கொடுத்துருங்க. நோ அப்படின்னு கொடுத்துட்டு ரைட் சைடு கார்னரில் சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளூ கலரில், அதை சென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஓரிரு நாட்களில் வந்து அதற்கான வீடியோ ரெக்கவர் ஆயிரும், இல்லாட்டி அதற்கான பதில் உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், டெலீட்டான வீடியோ ரெக்கவர் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க தமிழ், நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.